நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். எவ்ரி இயர் வந்து நாங்கள் இந்த சமயம், அதாவது டிசம்பர் கடைசியில் நான் எப்போதுமே எங்களோட குலதெய்வம் கோவில், அப்பா அது அம்மா அது அங்காள பரமேஸ்வரி, என் இது திருப்பயணம். பல வருஷமாக அப்பா அம்மா போனதுலேருந்தே நான் வச்சிட்ருக்கேன். ஏன்னா அவங்க இருக்கச்சு அவங்க போனாங்க, அதுக்கப்புறம் நான் போக ஆரம்பிச்சிருக்கேன். அண்டு அங்கே வந்து ஒரு ஹால், மேரேஜ் ஹால் மாதிரி, அங்காள் பரமேஸ்வரி கோவில் இப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அதை பார்க்குற மாதிரி அக்ராஸ் ரோடு ஒரு பெரிய ஹாலு, கல்யாண ஹாலு. கல்யாண அளவுக்கு சமைக்கிற அளவு சாமான்லாம் கூட வாங்கி கொடுத்துருக்கேன். அதை அவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணுறாங்க, ஹேண்ட் ஓவர் தி கவர்மெண்ட். அண்ட் எவ்ரி இயர் அங்கே போய் அந்த அங்காள் பரமேஸ்வரி அம்மனுக்கு வந்து சில நகை, புடவை, பழம், பூ, மாலை எல்லாம் வாங்கி எடுத்துன்னு போகிறது. ஏன்னா அங்கே அவ்வளோவா சாமான் கிடைக்கிறது இல்லை. ஸோ எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் அங்கே அர்ச்சனை பண்ண வச்சு, அப்புறம் அங்கே உள்ள அந்த ஊரில் சின்ன ஊர் தான், அந்த இடத்துல உள்ள எல்லாருக்குமே கல்யாண சாப்பாடு மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டுட்டு நானும் அங்கேயே சாப்பிட்டு வருது. இது வருஷம் வருஷமாக பண்ணிகிட்டே இருக்கேன். அப்பா அம்மா போனதுலேருந்து எவ்ரி இயர் ஐ டூ திஸ். அண்டு பண்ணினா மன நிறைவாக இருக்குது, நல்லாயிருக்கு. அந்த மண்டபமும் நல்லா யூஸ் ஆகுது. எல்லா ஃபங்க்ஷன், பூனல் ஃபங்க்ஷனும், பேர் வைக்கிற செமினி, கல்யாணம் எல்லாமே அந்த மண்டபத்துக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வெரி ஹாப்பி தட் அப்பா இருந்த ஊருக்கு, அப்பா போனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணினேன் நான், அவருக்கு நினைவாக பண்ணினேன். அந்த அப்பாவோட ஃபோட்டோ, சினிமா ஃபோட்டோலாம் கூட அங்கங்கே அந்த ஹாலுக்குள்ளே மாட்டி வச்சுருக்கேன். ஸோ வெரி ஹாப்பி ஐ குட் டூ தட். இன்னைக்கு காலம்பரை 5 மணிக்கு எழுந்து அதுக்காகவே போயின்னு இருக்கோம். புளிந்தோர் பீட்டில் ஒரு சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டோம். பொங்கல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, பொங்கலும் ஒரு தோசையும் சாப்பிட்டேன். ஓகே, ஆவி பறக்க இட்லி கேட்டேன், ஆவி பறக்கல பட் நல்லா இருந்தது. எனக்கு எப்போதுமே இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் நடத்தணும் ரொம்ப ஆசை. அண்ட் சம்திங் வித்தியாசமாக மற்ற இப்போ நடக்கிற ஹோட்டல் எல்லாம் இல்லாத மாதிரி வெரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு கொள்ள ஆசை. பச்சை பச்சேல்னு வயல், எங்கே பார்த்தாலும் வயல், அதில் அந்த ஒயிட் ஃப்ளவரில் அந்த கம்பு பூ மாதிரியும், அதில் அந்த நாரை வெள்ளை வெள்ளையாக நாரை அங்கங்கே. ஓ, ஸோ இந்த என்ன சொல்கிறது, வில்லேஜு கிராமம் சூழ்நிலையும் பாருங்கள், எவ்வளோ நேரம் என்ன இருக்குது பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக ரொம்ப அழகாக இருக்குது. அந்த நன்மையாக வரும், இங்கே வரும் கரும்பு, கரும்பு தோட்டம், நெல் பயிர், அங்கே கரும்பு ஆடாமல் இருந்து எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே கடை பிடுங்குறாங்க, இங்கே கடை பிடுங்குறாங்க. சரி இல்லை, எனக்கு கூட போய் கடை பிடுங்கணும்னு எடுக்கிறேன். இங்கே வாழை தோட்டம், வாழை மரம், இவ்வளோ மழையிலையும் காஞ்சி போயிருக்கேன். ஒவ்வொரு மழையிலலாம் காஞ்சிருக்கோம் என்னவோ, ஒவ்வொரு மழை பெஞ்சதுனால காஞ்சிருக்கோம் என்னவோ. அங்கங்கே நுங்க மரம், அங்கங்கே பனை மரம். திருப்பயணம் ஆகி அப்போட குலதெய்வம் இருக்கும் கிராமத்துக்கு, குக் கிராமத்துக்கு வந்துட்டோம். ஐ ஆம் ஸோ ஹாப்பி. வருஷத்துக்கு வந்தோம் இப்போ 2 வருஷம், பிகாஸ் ஆஃப் பேண்டமிக் வரல இல்லை, 2 வருஷம் வரல. ஸோ அதுக்கப்புறம் எப்படின்னா கடவுள் கேவ் அஸ் ஒரு சான்ஸ் இங்கே வரத்துக்கு. Thank you.
நேரம் அபிஷேகம் பண்ணி வச்சுருந்தாங்க. அபிஷேகம் பண்ணி எண்ணெய் வாசப்படியிலேருந்து எண்ணெய் தண்ணி வாசப்படி போட்டு எண்ணெய் வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு வாஷ் பண்ணி தொடச்சி பாவடை மாதிரி கட்டி புடவை, நாங்கள் புடவை வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த புடவை அழகாக கட்டிகிட்ருக்காங்க, அதனால் மரப்பு போட்டிருக்காங்க. அப்புறம் வாங்கின பூ மாலை எண்ணெய் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளுக்கு திறந்து தீபாவளி காமி அர்ச்சனை பண்ணிவிட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. கட்டு நிறைய பழம் வாய்ப்பெல்லாம் கொடுத்துட்டு மீன சாப்பாடு எல்லாருக்கும், இந்த குட்டி குக்கிராமத்தில் எல்லாருக்கும் கல்யாண சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். முடிஞ்சதும் அங்கே போய் எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணி நாங்களும் பண்ணி சாப்பிட்டு கரெக்டாக போயினு கிளம்பிருக்கோம். போட்டு
போது அதை வந்து இவங்க எண்ணுவாங்க, அந்த 11 மணிக்கு போகையில எண்ணுவாங்க, 1, 2 அவங்க கனெக்ட் பண்ணி எண்ணுவாங்க. அது முதல்ல நம்ம காதல எங்க பையனே என்றது அவன் சொல்லுவான், என்னதுமா அம்பாள் வந்து என்னதுமா அப்படின்மா. இந்த பாப்பாக்கு எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப கை தள்ளிடுவோம் அப்படின்னு தான் அவங்க அம்மா போட்டிருந்துச்சு. அது மேலெல்லாம் தடிப்பு தடிப்பாக இருந்துச்சு, தடிப்பு தடிப்பாக இருந்துச்சு. அம்மாவாக இருக்கும் அப்படின்னா 7-4 வரையும் அது தண்ணி ஊற்றிட்டோம். ஊற்றினதுக்கு அப்புறமாக்கா வீக்கமாகிடுச்சு, கை காலும் கழுவி எல்லாமே வீக்கமாக இருக்குது. ஒன்றும் கொடுக்க முடியாது, நம்ம தொட முடியாது, வலிக்கு இருந்தா மோஷன் போகல. 3 நாள் போயிட்டே கொண்டு வச்சிருந்தோம். இவர் இங்கே பார்த்து ஏதோ ஒரு வெட்டினா அவங்களும் சொல்லிட்டாங்க. திருப்பி டாக்டர்கிட்ட போனோன்னே சித்த வைத்தியத்துக்கு போனோம். அவங்க வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டேன்ட்டாங்க, உண்மையை சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் இங்கே அம்பாள்கிட்ட வேண்டிட்டு முருகமோ இருந்து திரும்பணும் இதெல்லாம் களமாட்டை வச்சுருக்காங்க. அவளுக்கு சின்ன பாப்பா இல்லை, இந்த காக்கியின் அவள் போய் கையெல்லாம் அமைச்சிருக்காங்க. என்ன வைத்தியம் உள்ளே கை கழுவ போறதுதான் எனக்கு நினைப்பு மனசுல. ஆனா நம்ம வந்து வெளியில முழுக்க சொல்லல, இது என்ன செஞ்சீங்க எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் அதுக்கப்புறம் அம்மாட்டே சீட்டெல்லாம் கொண்டு கொடுக்கும் தரசன் இறங்கிடுச்சு. இப்போ நல்லா நல்லா இருக்கா இவ? இந்த அந்த பொண்ணு தான் இவ ஞாபகம் இருக்கா? அம்மா இல்லைன்னா நாங்கள்லாம் இங்கே இருக்கவே முடியாதுமா. நீங்கள் என்ன இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு போய் படுக்கிறோமோ காலையில் பார்த்தீங்கன்னா அதை நிறைவேற்றிட்டு போவாங்க அம்மா. நானே நம்ம நியூ ஹாஸ்பிட்டல் கட்டுறதுலாம் இங்கே மறுபடியும் நான் போட்டுட்டு அந்த கான்ட்ராக்டர் கொடுத்துருக்கேன், போட்டுட்டு அப்புறம் எடுத்துன்னு போயிட்டேன் நான். எடுத்துன்னு போயிட்டு அம்மா வேண்டிட்டு போனோம்னா யாரையுமே கைவிட மாட்டாங்க. என்ன வேணுமோ அம்மா கேட்டால் உடனே நிறைவேற்றி கொடுப்பாங்க. அப்பா ஏதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி எனக்கு என்னது நிறைவேற்றணும் அப்படின்னு ஃபோன் பண்ணுவார், உடனே நிறைவேற்றி கொடுப்பாங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணி இது சக்ஸஸ் ஆகிடுறா அப்படின்பாரு எங்கள் வீட்டுக்காரர். ஆமாம் கண்டிப்பாக அப்பாவுக்கு ரொம்ப நம்பிக்கை. இன்னும் சின்னவள ஆக்கிட்டு வரேன், எனக்கு முட்டி வலி எதுவும் வரக்கூடாது, இதெல்லாம் நிறைய பேருக்கு வரணும்னு சொல்லி வேண்டிப்பேன். ஆமாம் அதுதானம்மா நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும். குலதெய்வத்துக்கு போய் நல்லா அழகாக அர்ச்சனை பண்ணி அங்கே உள்ள குழந்தைகள்லாம் டான்ஸ் பண்ணி அங்கே வசிக்கிற எல்லாருக்குமே நாங்கள் கல்யாண சாப்பாடு போட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லாமே நல்லா நிறைவடைஞ்சு நான் உடம்பையும் மாற்றிட்டு என் யூஷுவல் ட்ரெஸ்ஸில் மாற்றிட்டு நாங்கள் திரும்பி பச்சாந்திக்கு போயிட்டுருக்கோம். மனசு நிறைவாக இருக்குது. எவ்ரி இயர் ருட்டீனாக அப்பா மறைச்சி அவங்க வந்து பண்ணுவாங்க, அதை பார்த்துருந்தால நானும் விடாமல் பண்ணிகிட்ருக்கேன். உண்மை நேச்சுரல் இங்கே இருக்கிற கிராம மக்கள் சொல்கிறாங்க, மேசில் இருக்கிறது அங்கெல்லாம் பெருமேசு எவ்ரி நைட் 12 o'clock இந்த கிராமத்தை வாயத்தில் போய் உருண்டு பிறண்டுட்டு அந்த 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 சாம்பலோடு அவர் சிங் சிங் சின்னு அந்த மாதிரி நடந்து போவான்னு சொல்லுவாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லோரும் சத்தத்தை கேட்டிருக்காங்க. அண்ட் எவ்ரி நைட் இட் ஹேப்பன் சொல்கிறாங்க. ஸோ இது உண்மை இல்லாமல் இருக்காது. அண்ட் மெனி விஷயங்கள் நமக்கு அவளை கேட்ட விட்ட வேண்டதெல்லாம் நடக்கிறது, உண்மையாக நடக்கிறது. அப்பமாக நம்பி வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். தீராத நோயெல்லாம் தீர்த்துருக்கான், பல பேரோட கணவனையும் நிஜமாக்கியிருக்கான். ஸோ எனக்கு வந்து அதை பற்றிலாம் கிடையாது. எங்கள் அப்பா கூட குலதெய்வம், எங்கள் அப்பா அம்மா இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. நான் வந்த அளவுக்கு கூட அவங்க வந்தாங்கன்னு தெரியாது. பட் நான் எவ்ரி இயர் கரெக்டாக மந்த் ஆஃப் டிசம்பர் ருட்டீனாக வந்து அர்ச்சனை பண்ணி அவளுக்கு 2 புடவை வாங்கி கொடுத்து ஒரு ஆட்வேஷன் ஆகியும் வாங்கி கொடுத்து இங்கே உள்ள கிராம மக்கள் எல்லாருக்குமே அவளுக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் கல்யாணம் சாப்பிடி இன்னி மட்டும் போட்டுட்ருக்கேன். அப்பா போனதுலேருந்து இன்னி வரை பண்ணிகிட்ருக்கேன். என் மனசு நிறைவாக இருக்குது, அது எந்த எதிர்பார்ப்பு எதுவும் கிடையாது. பட் ஐம் ஹாப்பி எங்கள் அப்பா அம்மா பண்ணதை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மன நிறைவு இருக்குது, அது ஒன்றே ஒன்று.